இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியல் எபிசோடு ஆரம்பித்த உடனே எனக்கு அப்படியே வந்து பகீர் அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, அந்த சீரியலில் இருந்தவங்களுக்கு பார்த்து நிறைய பேருக்கு இதாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த டிவோர்ஸ் விஷயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதபடி ஒரு நிலைமைக்கு நாங்கள் கள்ளப்பட்டிருக்கோமா அப்படின்னு சௌந்தர்யாவும் இந்த ஃபேமிலியுமே சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கண்ணம்மா கேட்டால் உடனே வந்து அவங்க சௌந்தர்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்து அவன் சத்தியம் வாங்கிட்டாமா அப்படின்றாங்க. உன்னை சத்தியமே வாங்கிட்டாரா? அதாவது சத்தியம் பண்ணும்போது கையில் எதுவும் கேப் விட்டுருந்தாரா, இல்லை உண்மையான சத்தியமா கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டுட்டு, அப்போ எதுவுமே பண்ண முடியாத அப்போ நானே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கண்ணம்மா சொல்லி ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சத்தியம் வாங்கினதுக்கு அது, நான் நேற்று இதே தான் சொல்கிறேன், இன்றைக்கும் அதை தான் சொல்கிறேன், சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட குடும்பமாக அது. அந்த குடும்பத்தை பொய் சொல்லாத ஆளுன்னு ஒரு ஆளை சொல்ல முடியாது. ஹேமால் ஆரம்பித்து லக்ஷ்மி வரைக்கும் அத்தனை பேருமே பொய் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது சத்தியம் பண்ணாங்களாமா, அதனால் எங்களால் ஹெல்ப்பே பண்ண முடியாதாமா, அதனால் இவங்க ஒதுங்கிப்பாங்களாம், கண்ணம்மாவை தனியாக லாயர் வச்சுக்கலாமா, லாயர் வச்சு அவங்கள தனியாக போராடி பார்த்துக்கணுமா. கண்ணம்மா உடனே என்ன சொல்கிறாங்க, ஹேமாவனை வந்து ஏதோ என் பொண்ணு இங்கே அவங்க அப்பாவோட இருக்கணும்னு விட்டால் விவாகரத்து ஆச்சுன்னா நான் கூட்டு போயிடுவேன், நான் விவாகரத்து தர விரும்பலை, நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இது நல்லா பாரதி வேறு கதவுளை பூட்டி வச்சுருக்காங்க, ஏதோ வந்து வெளில வந்தால் கடிச்சு வச்சிருவாருங்கிற மாதிரி. அப்புறம் அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, ஏதோ கதவை சாத்தி வச்சுருக்கானுங்க, சமையலம்மா வந்திருப்போம் போல அப்படின்ட்டு கதவை தட்டிகிட்டு இருந்தார். உடனே இவன் சௌந்தர்யா வந்து என்ன கதவை திறந்த விட, என்ன வந்தாளா நாடக கலி அப்படின்னு, ஆமாம் அவங்க வந்தாங்க, வந்தா வந்துட்டு போயிட்டா அப்படின்ன உடனே, உன் சத்தியத்தால் தானே நாங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கோம், அந்த கோடு போட்டு தாண்டிட்டா நாங்கள் எரிஞ்சு சாம்பலாயிரோண்டா அப்படின்னு சௌந்தர்யா பேசின உடனே, எதுவும் பண்ணிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போயிடுறாரு. இப்போ உடனே கண்ணம்மா ஒரு லாயரை பிடிச்சி கேட்டு உடனே வந்து நான் அவர் கூட வாழ்ந்தே தான் தீருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா இப்போ விருப்பம் இல்லைங்கிறாரே பரவாயில்லையா, இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னா, பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, எவ்வளோ நாளாக பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு ரெண்டு மூணு நாளாக இருக்குமா அப்படின்னா, இல்லை ஒரு எயிட் இயர்ஸ் தான், ஜஸ்ட் எயிட் இயர்ஸ் அப்படின்னா அவர் ஷாக் ஆகிட்டார். 8 வருஷமாக பிரிஞ்சிருக்கீங்களா, இப்போ நம்ம திடீர்னு டிவோர்ஸுக்கு வந்து கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, என் பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணாமா சார் அப்படிங்கிறாங்க. எங்க பிள்ளைக்கு இதனால் வரைக்கும் அப்பா பேரே சொல்லலை, அப்பா பேரே அந்த பொண்ணு வந்து பாவம் எது 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ படிக்கிற பொண்ணு, இப்போ ஃபஸ்ட் டைம் அப்பா பேர் என்னமா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுச்சு. அந்த அழகில் அதுக்கு இன்சியலே போடாமல் உங்கள் பேரை தான் போட்டு நீங்கள் வளர்த்துட்டு இப்போ திடீர்னு அப்பா பேர் வேணும் அப்படின்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல, திடீர்னு அந்த ஞானோதயம் வந்துருச்சு அவங்களுக்கும். ஸோ வந்து இது நடுவில் வேறு சௌந்தர்யா வேறு சுயமரியாதை திலகண்டாவை அப்படின்னாங்க, சுயமரியாதைக்கு வந்த சோதனை இருக்குது. ஸோ அதுவும் நடந்து முடிஞ்சிச்சு. அது நடந்து முடிஞ்சோனா அஞ்சலி வேற வந்து ஃபீல் பண்ணிருந்தாங்க, அஞ்சலியும் அக்கிலனும், அவளுக்கு வந்து அம்மாவும் இல்லை, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணாங்க, இங்கேயும் சந்தோஷமாக இல்லை, அவள் ரொம்ப பாவம் அப்படின்ட்டு நமக்கே தெரியும். பல நேரங்களில் கண்ணம்மா அவளோட கேரக்டரைசேஷன் ரொம்பவே பாவமான ஒரு கேரக்டர். உடனே என்னாச்சு அப்படின்னா வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அக்கிலன் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடு, உங்கள் அப்பா வந்து அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்றாங்க. அஞ்சலி இவங்க அப்பா கிட்ட சொல்ல அவரை ஆட்டோ பிடிச்சினேன், ஆட்டோலேயே ஏற்கனவே இருந்தார், அதே ஆட்டோலேயே நேராக வந்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டு சௌந்தர்யாட்ட கேட்குறாரு. சௌந்தர்யா திருப்பி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இருக்கிறதே ஷாக்கிங்காக அதே விஷயம் தான் திருப்பி சொன்னாங்க, அவன் சத்தியம் வாங்கிட்டான்ப்பா, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னங்க என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டாங்க. உடனே இப்போ சத்தியம் வாங்கிட்டாரான்னு இவங்களும் ஷாக்காக, வரம் கொடுத்த சாமி நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்ன உடனே, சாமினாலும் சத்தியத்தை கட்டுப்பட்டு தான் அப்பா ஆகணும், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம அவள் ஏதாச்சும் பார்த்துப்பா, அவள் எரிஞ்சு நிற்பா, தைரியமாக பண்ணுவா, நாங்கள் வந்து எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு மட்டும் நினப்போம் அப்படின்னு அவர் இருக்க அவங்க சொல்லிட்டாங்க. அவரும் உடனே வந்து ரொம்ப நேரம் புலம்பிகிட்டு இருந்து அவள் வாழ்க்கையில் வந்து அவன் ஆசைப்பட்டு எதுவுமே நடக்கல, அம்மாவோடய இருக்க முடியல, மாமியாரோட இருக்க முடியல, புருஷனோடய இருக்க முடியல, எப்படியாச்சும் எல்லாம் நல்லதா சரி நடந்தா சரின்னு அவர் கிளம்பி போயிடுறாரு. போனகையோடு அப்படியே சௌந்தர்யா ஷாக்காக இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி எபிசோடு சீரியஸாகவே எனக்கு சிரிப்பு தான் நிறைய இடங்களில் வந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ரிவ்யூ எப்படி இருந்துச்சுக்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.